Hello everyone, this is your Kale. I welcome to the Light YouTube channel classroom. In this video we are going to see about UGC NET education syllabus subjects, particularly for paper 2 unit 1 educational studies. In this syllabus we are going to see the division of the subject Indian School of Philosophy. We are taking two philosophies here. One is Samkhya, second one is Vedanta, and third one is Buddhism. Right, let's go to the subject. A UGC NET education பாடத்திட்டத்தின் முதலாவதாக சம்கயா தத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். சம்கயா philosophy. இந்த சம்கயா philosophy தத்துவம் என்பது it does not consider about God or worship. இது கடவுள் பற்றியோ அல்லது வழிபாடு பற்றியோ ஆராய்வதில்லை. What is the cause of the suffering of the human race? So மனித துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறும் வழிகள் என்ன என்பதை பற்றி சம்கயா தத்துவம் ஆராய்கிறது. இந்த தத்துவம் எந்த ஒரு விளைவும் காரணம் இல்லாமல் நிகழ்வதில்லை என்ற ஒரு கூற்றையும் சொல்வதாக இருக்கிறது. And also it says everything is the principle of the nature and its energy. அதாவது அனைத்தும் இயற்கை ஆற்றலின் இயல்பு எனும் கொள்கையில் இந்த சம்கயா philosophy இருக்கிறதாக குறிப்பிடுகிறது. இந்த சம்கயா philosophyயோடைய conception and வேதாந்த conception அப்படின்னு பார்த்தோன்னா பரிணாம வேதா அப்படின்றது இதோடைய conception ஆகும். வேதாந்த conception விவர்த்த வேதா, which mean all production is maya. அதாவது இந்த பூமியில் உள்ள அனைத்தும் மாயை என்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்துவதாக இருக்கிறது. இங்கு மனித ஆன்மா புருஷா அல்லது பர்சன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சம்கயா தத்துவம் என்பது முக்கியமான ஒன்றை குறிப்பிடுகிறது. அது என்னவென்றால், குணாஸ் ஆர் நாட் குவாலிட்டிஸ் தட் ஆர் அப்ரஹெண்டபிள் பை த சென்சஸ். அதாவது மனிதனுடைய குணம் என்பது அவனுடைய பண்பு கிடையாது, அது அவனுடைய புலன்கள் எதை உள்வாங்கிக் கொள்கிறதோ அதன் மூலமாக வெளிப்படுவதே தவிர மனிதனுடைய குணங்கள் என்பது பண்புகள் அல்ல என்ற ஒரு கூற்றை வலியுறுத்துவதாக இருக்கிறது. ரைட், சம்கயா தியரி ஆஃப் எவாலுவேஷன் நமக்கு விளக்குவது என்னவென்றால், புருஷா, புருஷா என்றால் என்ன, புருஷா என்றால் மனிதர்களுடைய மனம். இட் இஸ் அ ஹிடன் ஆப்ஜெக்ட், அது மறைவான ஒரு விஷயம் இல்லையா. அடுத்து பிராகிருதி அப்படின்றது பிரைமல் நேச்சர், இயற்கையின் மூலம், அதை என்ன சொல்லலாம், யூனிவர்ஸ் அல்லது பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். இங்கு அந்த புருஷா அண்டு பிராகிருதி, அதாவது சோல் அண்டு அந்த காஸ்மிக் இந்த பிரபஞ்சம், இது ரெண்டும் இணையும் பொழுது மகத் அப்படின்ற ஒரு இன்டெலெக்சுவல், அந்த ஒரு இன்டெலெக்ட் வந்துட்டு உருவாகுது. மகத் அப்படின்னா என்ன, காஸ்மிக் இன்டெலெக்ட், விச் மீன்ஸ் போதி. போதினா என்ன, இந்த வாழ்க்கையின் சாராம்சியம், சாராம்சத்தை உணர்ந்த நிலையை தான் நம்ம போதி அப்படின்னு சொல்கிறோம். ஆக மனம், பிரபஞ்சம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது அந்த காஸ்மிக் இன்டெலெக்ட், ஒரு ஒரு பிரபஞ்ச அறிவு கிடைக்குது. இந்த அறிவை சரியாக பயன்படுத்தும் பொழுது இங்கே போதி அப்படின்ற ஒரு நிலையை அடைகிறாங்க. அது சரியாக பயன்படுத்தாத பொழுது மனிதர்களுடைய கேரக்டரைசேஷன், மனிதர்களுடைய மனம் பண்புகள் எல்லாம் வேறுபடுகிறது. அந்த வேறுபாட்டைத்தான் அகம்கரா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஈகோ. இந்த ஈகோ அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷனை மூணாக பிரிக்கிறாங்க. தே ஹாவ் டிவைடட் த அகம்கரா கேரக்டரைசேஷன் இன் டு த்ரீ பார்ட். ஒன் இஸ் சத்வா, செகண்ட் ஒன் இஸ் ரஜஸ், தேர்ட் ஒன் இஸ் தமஸ். அப்போ இந்த குணங்களை எப்படி பிரிக்கிறாங்க, சத்வா, ரஜஸ், தமஸ் அப்படின்ற ஒரு மூணு குணங்களாக, மூன்று குணங்களாக பிரிக்கிறார்கள். இந்த மூன்று குணங்களுடைய வெளிப்பாடு என்னவாக இருக்கும் என்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ரைட், போன ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்தோம், மனம்னா என்னன்னு பார்த்தோம், பிராகிருதினா என்ன பார்த்தோம், மனம்னா என்ன, மனம் வந்துட்டு ஒரு ஹிடன் ஆப்ஜெக்ட், அதோடைய தொடர்புடையது இந்த பிரபஞ்ச ஆற்றல், அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது காஸ்மிக் இன்டெலெக்ட், ஒரு ஒரு போதி, அனைத்தும் உணர்ந்த நிலை. அந்த நிலை வந்துட்டு வெளிப்படும் விதத்தை தான் அகம்கரா ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈகோ மூணு விதமாக வெளிப்படுது, ஒன்று சத்வாஸ், ரெண்டாவது ரஜஸ், மூணாவது தமஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இதையே தான் சான்ஸ்கிரிட்டில் மூணு குணமாகவும் பிரிக்கிறாங்க, அதே தான் சத்வா, ரஜஸ் அண்ட் தமஸ். ஸோ இதோட முக்கியமான
பரிணாமம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பரிணாமம் பரிணாமம் அடைதல் வளர்ச்சி பெறுதல் இரண்டாவதாக பார்க்குறது த ஃபஸ்ட் வேல்யூவேஷன் பிராகிருதி இஸ் மகத் இஸ் நவுனஸ் போதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது முக்கியமான ஒரு பரிணாமம் முதல் பொருளாக வந்துட்டு மகத் போதி போதி பெறுதல் முழுமையடைதல் அல்லது அறிவை முழுமையாக பெறுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிராகிருதி அப்படின்றத நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மனம் பொருள் ஆகியன உண்டான முழு முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதோடைய ரெண்டாவது இவாலுவேஷன் ரெண்டாவது இவாலுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகங்கரா அதாவது ஈகோ அந்த மூணு கேரக்டரைசேஷன் நம்ம பிரிச்சிருக்காங்க இல்லையா அந்த பக்கத்தில் ஸ்லைட் இருக்கு இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ஸோ அதோடைய குவாலிட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சத்வா அல்லது சாத்துவ குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாத்துவ குணத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப பேலன்சிங் ஹார்மனி பாசிட்டிவ் பீஸ் கிளாரிட்டி லைட் குரியேட்டிவிட்டி ஓப்பன்னஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரியான குணங்களை உடையவங்களாக வந்துட்டு சத்துவா அல்லது சாத்துவ குணம் கொண்டவர்கள் இருப்பார்கள் அடுத்தது ரஜஸ் இந்த ரஜஸ் அப்படின்ற ஒரு குணத்தை உடையவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப மூமெண்ட் ஆக்டிவிட்டி எனர்ஜி எக்ஸைட்மெண்ட் பேஷன் டிசையர் எஜிடேஷன் ஆன்சைட்டி அண்ட் ஈகோட்டிசம் அண்ட் மூணாவதாக தமஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷனை கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமஸ் அப்படின்ற ஒரு குணத்தை உடையவங்க எப்படி இருப்பாங்க இனர்ஷியா இனர்ஷியான்னா நான் உட்காந்த இடத்துலேருந்து நவராதவங்க அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியே அதுக்கப்புறம் ரொம்ப இன்ஆக்டிவாக இருப்பாங்க நெகட்டிவ் சென்ஸ் நிறைய இருக்கும் எப்பதி டல்னஸ் டார்க் டெல்யூஷன் டிப்ரெஷன் அண்ட் இக்னரன்ஸ் எது செஞ்சாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் வந்து தமஸ் ஸோ ஆக இப்போ பாருங்கள் மனிதர்களுடைய அறிவு எதன் மூலமாக உருவாகுகிறது அப்படின்னா நம்ம எப்பொழுது பிரபஞ்ச ஆற்றலோடு ஒன்று இணைந்து இறைவனுடைய கட்டளைகளில் ஒன்று இணைந்து நம்மளுடைய நடவடிக்கைகள் இயங்குதோ அதன்படி தான் நம்மளுடைய கேரக்டரைசேஷனை அமைந்து பார்த்துக்கோங்க அப்போ மகத் அல்லது போதி தர்மர் அப்படின்னு சொல்ல போதி அப்படின்னு புத்தர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த போதி நிலையை அடைந்தவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மூன்று வழியில் நம்ம சொல்லலாம் வகைப்படுத்தலாம் ஒன்று இக்னரன்ஸ் செகண்டு அதர்மா மூணாவது அட்டாச்மெண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க இக்னரன்ஸ் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய வழி என்ன இறைத்தேடல் மட்டும்தான் நம்ம இறைவனை வந்துட்டு நாடுறதா நம்மளுடைய ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவங்க அதை செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது அதர்மா அப்படின்றது என்னன்னு தெரியாது அதர்ம வழியில் வந்துட்டு அவங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு சூழலும் வராது சந்தர்ப்பம் வராது மனமும் இல்லை ஏன் அப்படின்னா இறைவனுடைய தன்மைகள் என்ன அப்படி என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதை உணர்ந்ததன் மூலமாக அவர்களுடைய குணங்கள் என்ன மன்னிக்கிறது நேசிக்கிறது மற்றவங்களை நேசிக்கிறது அன்பு செலுத்துறது இந்த மாதிரியான கேரக்டரைசேஷனுக்குள்ளே வந்துடுறாங்க ஸோ அதனால் மகத்துடைய ஆட்ரிபியூட்ஸ் அவங்களுடைய கேரக்டரைசேஷன் உயர்ந்ததாக இருக்கிறது அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் இங்கே தான் துறவரம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்போ எதுவுமே வந்துட்டு அவங்க அட்டாச்சாகவே இருக்க மாட்டாங்க எல்லாமே துறந்துடுவாங்க பிகாஸ் தே ஜஸ்ட் கன்சிடர் தெம் செல்ஃப் நத்திங் இஸ் பெர்மனன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்றத அவங்களுக்கு உணர்றாங்க இந்த போதி அப்படின்ற ஒரு நிலை உணர்த்துது இந்த உலகத்தில் எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் இல்லை ஆக எதுக்கு நம்ம அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்துடுறாங்க அவங்க தான் மகத் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே போதி இஸ் ஆல்சோ த கிரவுண்ட் ஆஃப் ஆல் இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆக அறிவு பெறுதல் மட்டும்தான் நடக்கக்கூடிய எல்லா செயலையும் வந்துட்டு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இங்கே நான் வந்துட்டு என்னுடைய மன்னிப்பு பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நாலாவது ஸ்லைடில் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக எவாலுவேஷன் அப்படின்னு நான் உச்சரிச்சிட்டேன் அதுக்காக என்னுடைய மன்னிப்பு நான் இங்கே கேட்டுக்கிறேன் இங்கே டிஃப்ரெண்ட் தன்மத்ராஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிஃப்ரெண்ட் தன்மத்ராஸை த சீக்ரெட் ஆஃப் த சப்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு நுண்ணிய ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நுண்ணிய ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சப்தா ஸ்பராஸ் அல்லது ஸ்பராஸ் ரூபா ரசா கந்தா இந்த சப்தா சவுண்ட் பொட்டென்ஷியல் அதாவது ஓசை ஆற்றல் ஸ்பராஸ் வந்துட்டு டச் பொட்டென்ஷியல்
தொடு உணர்வு, தொடு ஆற்றல், ரூபா அப்படின்றது கலர் பொட்டென்ஷியல், நிறம் அறிதல், ரசா அப்படின்றது டேஸ்ட் பொட்டென்ஷியல், சுவை உணர்தல், கந்தா அப்படின்றது ஸ்மெல் பொட்டென்ஷியல், நுகர்தல் இதை குறிக்குது. அப்படியே இந்த ஆற்றல்கள் சொன்னோம் இல்லையா, சவுண்ட் பொட்டென்ஷியல், டச் பொட்டென்ஷியல், கலர் பொட்டென்ஷியல், டேஸ்ட் பொட்டென்ஷியல், ஸ்மெல் பொட்டென்ஷியல், இது எல்லாமே இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு எப்படி தொடர்பு படுத்தி நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்றது நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. அதை பார்க்கலாம். அப்போ சவுண்ட் பொட்டென்ஷியல் அப்படின்றது இந்த பிரபஞ்ச ஆற்றல், அதை கடந்து நம்மளோட உறுப்புகள் எப்படி வந்துட்டு இதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்போ சவுண்ட் பொட்டென்ஷியல் எது மூலமாக நமக்கு கிடைக்கிறது? எய்த்த ஆகாயம் மூலமாக கிடைக்கக்கூடியது. அது எதன் மூலமாக உணரப்படுகிறது? காதன் மூலமாக உணரப்படுகிறது. அப்போ ஸ்பராஸ் அப்படின்றது டச் பொட்டென்ஷியல். இந்த டச் பொட்டென்ஷியல் வந்துட்டு காற்றின் மூலமாக உணரப்படுகிறது. அப்படியே காற்றெல்லாம் நம்ம மேலே வருது இல்லையா, ஸோ இது உணர்தல் மூலமாக அறியப்படுகிறது. இது காதுகள் வழியாகவும் சரி, தொடுதல் வழியாகவும் சரி, நமக்கு உணர்தலை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் ரூபா அப்படின்றது கலர் பொட்டென்ஷியல், கண்ணால் பார்க்கக்கூடியது. இந்த கலர் பொட்டென்ஷியல் வந்துட்டு எதுக்கு ஒரு உதாரணமாக பார்க்கலாம் அப்படின்னா, ஃபயர், நெருப்பு. இந்த நெருப்பை வந்துட்டு எப்படியெல்லாம் நம்ம உணரலாம் அப்படின்னா, காது வழியாகவும் உணரலாம், தொடுதல் வழியாகவும் உணரலாம், கண்ணு வழியாகவும் உணரலாம். எப்படின்னா, காது வழியாக உணர்தல் அப்படின்றது விதமான சவுண்டு வந்துட்டு வரும். அப்போ நெருப்பு அப்படின்னா நெருப்பு எந்தளவுக்கு படபடபடன்னு எரியும் இல்லையா, அந்த மாதிரியான சவுண்டு வரும். தொடுதல் மூலமாக தொட்டா சுடும் அப்படின்ற மாதிரி தெரியும். கலர், அப்போ அங்கே என்ன இருக்குது, அது காணல் நீரா அல்லது நெருப்பா அல்லது தண்ணீரா அப்படின்ற மாதிரி நம்ம உணரக்கூடிய திறனை தான் வந்துட்டு ரூபா, கலர் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லப்படுது. அடுத்து ரசா அப்படின்னா டேஸ்ட் பொட்டென்ஷியல். ரசம், ரசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரசா அப்படின்றது டேஸ்ட் பொட்டென்ஷியல். இந்த டேஸ்ட் பொட்டென்ஷியல் அந்த பிரபஞ்ச ஆற்றல் எதோட தொடர்புடையது இருக்குன்னா, தண்ணி, வாட்டர், தண்ணீர், அந்த வாட்டரோட தொடர்புடையது. இந்த வாட்டர் எது மூலமாக நம்மளோட உறுப்பை தொடர்பு படுத்தியிருக்கு அப்படின்னா, காதுகள் மூலமாக கேட்கலாம், அருவி சத்தம் ஓடுது, அல்லது வந்துட்டு ஆற்றுல தண்ணி ஓடும், அல்லது கடல் அலைகள், இது மூலமாக நம்ம வந்துட்டு உணரலாம். எதை? ரசா, அந்த டேஸ்ட்டு பொட்டென்ஷியல், கல் நீர் உப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கான்செப்டில். உணர்தல் அப்படின்னா காது வழியாக இது உணர்றதல், தொடுதல் மூலமாகவும் நம்ம இது தண்ணியா அல்லது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தண்ணியா இல்லை வந்துட்டு ஒரு வேதியியல், ஒரு வேதியியல் அமிழம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்துட்டு தண்ணி அமிழமா அப்படின்ற ஒரு பகுத்தாய்வு செய்வதற்கான திறன் நம்மள்கிட்ட இருக்குது. அதேமாதிரி கண்ணாலே பார்த்து நம்ம உணரலாம், இது வந்து தண்ணியா இல்லது கூல்ட்ரிங்க்ஸா இல்லது வேதியியல் அமிழமா அப்படின்ற மாதிரியாக இது பண்ணலாம். அதேமாதிரி ஃப்ளேவோ, சுவைத்தல் மூலமாகவும் நம்ம வந்துட்டு அதை உணர்ந்துக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த ரசா வந்துட்டு சவுண்ட் பொட்டென்ஷியல். ரசா அப்படின்றது ஒரு சவுண்ட் பொட்டென்ஷியல், ஒரு என்ன சொல்கிறது, சுவையறிதல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சுவையறிதல் வாட்டரோட தொடர்புப்படுத்திருக்கு. பிரபஞ்ச ஆற்றல்னால் வாட்டரோட தொடர்பு பண்ணியிருக்கு. அது காதுகள் வழியாகவும், தொடுதல் வழியாகவும், பார்த்தல் வழியாகவும், சுவைத்தல் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா கந்தா அப்படின்ற ஒரு, கந்தா அல்லது கந்த் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்மெல் பொட்டென்ஷியல், நுகர்தல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்துட்டு பிரபஞ்ச ஆற்றலோட எப்படி தொடர்பு படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எர்த்து, பூமி இல்லையா. அப்போ இதை எப்படி நம்ம உணர்றோம், நம்மளோட உறுப்புகள் வழி, எந்தெந்த உறுப்புகள் வழி நம்ம உணர்றோம் அப்படின்னா, சவுண்டு காதுகள் வழி உணர்றோம், ஸ்மெல்லு காதுகள் வழி உணர்றோம், டச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு கண்ணால் பார்க்குறோம், ஃப்ளேவர் சுவைக்கிறோம், நுகர்றோம். இப்போ இங்கே வந்துட்டு ஸ்மெல்லு, சவுண்டு எப்படி நமக்கு வந்துட்டு, சாரி, அந்த ஸ்மெல்லு வந்துட்டு எப்படி நம்ம இந்த ஃப்ளேவோ, சுவைத்தல், சுவையில் அடோர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நுகர்தல், இந்த மாதிரி திறன்கள் எப்படி வெளிப்படுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் வந்துட்டு ரவா அப்படின்ற ஒரு பொருளால் ஒரு ரெண்டு பொருள் செய்கிறாங்க. ஒன்று கேசரி, இன்னொன்று உப்புமா இல்லையா. இந்த உப்புமா செய்கிறாங்களா கேசரி செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, சும்மா ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி எடுக்க, ஏலக்காய் நெய்யோடு வறுக்கும் பொழுது அது கேசரி ஃப்ளேவரை வந்துட்டு எவாப்ரேட் பண்ணுது. அந்த அதோடைய என்ன சொல்கிறது, அந்த அந்த கேசரி ஸ்மெல் மூலமாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். தாளிக்கிறது மூலமாக அது ஒரு உப்புமா ஸ்மெல் வருது. அது அப்போ நம்ம வீட்டில் செய்கிறது கேசரியா உப்புமாவா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்துருவோம் இல்லையா. அதுதான் இங்கே வந்துட்டு கந்தா அல்லது கந்த் பொட்டென்ஷியல், ஸ்மெல் பொட்டென்ஷியலை குறிக்குது. ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, ரைட். இங்கே சங்கையா ஃபிலாசபியோட இவர்களுடைய ஃபிலாசபியும் ஃபிலாசபியும் ரொம்ப ஒரு தொடர்புடையதாக, ரொம்ப சிமிலாரிட்டியோடு இருக்கிற மாதிரியான ஒரு கூற்று இருக்குது. அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் பார்க்குற
சாணக்கியா, காந்திஜி அண்ட் விவேகானந்தா. இப்போ அந்த சாணக்கியா வந்துட்டு எப்படி அறியப்படுறார் நமக்கு? அன் ஆன்ஷியன் டீச்சர், ஃபிலாசபர், எக்கனாமிஸ்ட், ஜூரிஸ்ட் அண்ட் ராயல் அட்வைசர். அண்ட் ஆல்சோ ஹி ஐடென்டிஃபைட் அஸ் கௌடில்யா ஆர் விஷ்ணுகுப்தா. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ சாணக்கியாவோட இயற்பெயர் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்துட்டு கௌடில்யா, இன்னொன்று விஷ்ணுகுப்தா. ஆக மூணு பேரால் வந்துட்டு அவர் அழைக்கப்படுறாருன்றதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் ஒரு ரெண்டு புத்தகத்தால் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற நபராக இருக்கார். ஒன்று பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸ், அதாவதுட்டு அரசியல் சார்ந்த ஆய்வு கட்டுரைகள், அரசியல் சார்ந்த ஆய்வு ஆய்வுகள்லாம் வெளியிடுறதுல மிகப்பெரிய திறன் வாய்ந்தவராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அர்த்த சாஸ்திரா அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கார். இதுதான் சாணக்கிய பற்றிய குறிப்புகள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காந்திஜி. காந்திஜி இஸ் நோன் ஃபார் ஹிஸ் அஹிம்சா அண்ட் சத்தியகிரகா. வி ஆல் வெல் நோன் அபவுட் இட், ரைட்? ஓகே. தேர்ட் வந்து விவேகானந்தா. விவேகானந்தா எதன் மூலமாக அறியப்படுறார் அப்படின்னு பார்த்தோன்னா அவைத திங்கிங் அண்ட் பாட் அவுட் சோசியோ எக்கனாமிக்கல் திங்கிங், சமூக மற்றும் பொருளாதார சார்ந்த சிந்தனைகள் நமக்கு ஊட்டியதில் மிகப்பெரிய ஒரு பங்குதாரராக விவேகானந்தா நம்மிடையே இருக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் வி சி வேதாந்தா. வாட் இஸ் வேதாந்தா? த வேதாந்தா இஸ் த எண்ட் ஆஃப் த வேதாஸ். வேதங்களுக்கெல்லாம் இறுதியானது வேதாந்தா அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. கான்ஸ்டியூட் த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வேதா ஹேண்ட் டு த நாலேஜ். இது வந்துட்டு போதனை மற்றும் அறிவை குறிப்பிடுகிறது. போதனை அப்படின்னா பிறருக்கு போதித்தல், மற்றும் அறிவு அப்படின்னா பெறுதல், அறிவு பெறுதலை குறிப்பிடுகிறது. பிரம்மசூத்ரா கால்டஸ் வேதாந்த சூத்ராஸ் த ஏர்லி செஞ்சுரிஸ். நூற்றாண்டுகளின் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மசூத்ராவை தான் வேதாந்த சூத்ரா அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியம். சங்கரா, சங்கராவுடைய கூற்றுப்படி, அக்கார்டிங் டு சங்கரா, த அல்டிமேட் ரியாலிட்டி இஸ் பிரம்மா ஆர் த செல்ஃப். இந்த உலக உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மம் அல்லது சுயமம் அப்படின்றது அவருடைய கூற்றாக இருக்குது. த வேர்ல்ட் ஈஸ் கால்ட் இல்யூஷன் அல்லது மாயா. இந்த உலகம் வந்துட்டு இல்யூஷன், ஒரு மாயை அல்லது மாயா என்று அழைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கூற்றாக இருக்குது. பிரம்மன் எக்ஸிட்ஸ் ஆஸ் த அப்சொல்யூட் அப்படின்னு சொல். பிரம்மன் எக்ஸிட்ஸ் ஆஸ் த அப்சொல்யூட். பிரம்மம் வந்துட்டு ஒரு முழுமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வித்தவுட் குவாலிட்டிஸ், அந்த பிரம்மம் வந்துட்டு ஒரு குவாலிட்டியே இல்லாத நிலையில் இருக்கிறது நிர்குணா. வித் குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டிஸ் பண்புகளோடு இருக்கிறது சகுணா அப்படின்ட்டு சொல்லப்படுது. அந்த சகுணாவை தான் பர்சனல் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக உயர்ந்த பண்புகளை கொண்டிருக்கக்கூடியது தான் வித் குவாலிட்டிஸ் சகுணா ஆஸ் பர்சனல் காட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வேதங்களின் கூற்றுப்படி ஈஸ்வரா ப்ரிசைட்ஸ் த வேர்ல்ட் ஆஃப் அப்பியரன்ஸ். வேர்ல்ட் ஆஃப் அப்பியரன்ஸ், அப்போ உலகிற்கு தலைமை தாங்குபவர் இறைவன் அப்படின்ற ஒரு கூற்றை வேதம் சொல்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ப்ரெசைட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன? தலைமை தாங்குதல் அப்படின்னு அர்த்தம். வேதம் வந்துட்டு இரண்டு வழிமுறைகளால் அறியப்படுது. ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ஆக்ஷன்ஸ் அப்படின்னா கடமை, ரிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா சடங்கு. அப்போ வேதம் ரெண்டு முறையில் அறியப்படுது, இது ரொம்ப முக்கியம். ஒன்று ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன், கர்மகந்தா. கர்மகந்தா எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டியூட்டிஸ் அண்ட் ஆக்ஷன், நம்மளுடைய கடமைகள் செயல்களை குறிக்குது. ஜனகந்தா அப்படின்றது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, உண்மையான அறிவை வந்துட்டு குறிப்பதாக இருக்கிறது. இங்கே அக்கார்டிங் டு சங்கரா, ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் இஸ் அச்சீவ்டு பை ரிச்சுவல் ஆக்ஷன் பட் பை தி இராடிகேஷன் ஆஃப் தி இக்னரன்ஸ் விச் கால்ட் அவைத்யா. இது என்ன குறிப்பிடுது? ஆன்மீக விடுதலை சடங்கு நடவடிக்கைகளின் மூலம் அடையப்படுகிறது, ஆனால் அவை அறியாமையை ஒழிப்பதன் மூலமே அடைய முடியும். ஆக ஒவ்வொருவரும் வந்துட்டு கல்வி அறிவை பெறுவது அவசியம் அப்படின்றத சங்கரா இங்கு குறிப்பிடுகிறார். அப்போ கல்வி அறிவை பெறுவதன் மூலமாக மட்டுமே நம்மளது ஆன்மீக விடுதலையை பெற முடியும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான நம்பிக்கையை இங்கே சங்கரா நமக்கு விதைக்கிறார். ஓகே, ஹியர் ராமானுஜர் இஸ் வர்ஷிப்பர் ஆஃப் விஷ்ணு. அப்போ இங்கே ராமானுஜர் விஷ்ணுவை வழிபடுபவராக இருக்கிறார். பக்தி அப்படின்றது சால்வேஷன், இறைநிலை அடைதல், இரட்சிப்பு அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்படுகிறது. த்ரீ என்டிட்டிஸ் ஆஃப் யூனிவர்ஸ், உலகத்தின் மூணு முதற்பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
காட் சோல் அண்ட் மேட்டர், இறைவன் ஆன்மா மற்றும் பொருள் அப்படின்றத வேதம் அடிப்படையாக குறிப்பிடுகிறது. ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபாலோடு பை த லா ஆஃப் கர்மா, இங்கே ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு நம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு கர்மா, ஏற்கனவே செஞ்ச வினையின் வினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செயலின் அடிப்படை நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாஸ் கண்டெய்ன்ஸ் 20,358 verses. இங்கே வேர்சஸ் மீன்ஸ் செய்யுள் அல்லது வசனம் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. அப்போ ரிக்வேதா அப்படின்றது எத்தனை வேர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10,522 verses இருக்குது. அதர்வண வேதா 5,977 verses, யஜூர் வேதா 1,894 verses, அண்ட் சாம வேதா 1,875 verses வந்துட்டு இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த லைஃப் இஸ் சால்வேஷன், மோக்ஷா, யூனியன் வித் காட். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அப்போ த அல்டிமேட் எய்ம், ஒரு ஒவ்வொரு ஆன்மாவினுடைய முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மிக மேன்மையான குறிக்கோள் அப்படின்னா இறைநிலை அடைதல், சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோக்ஷா, யூனியன் வித் காட், இறைவனோட போயிட்டு அடைக்கலம் ஆகிறது அப்படின்ற கான்செப்டில் வேதம் வந்துட்டு சொல்லுது. இங்கே வேதாஸ் மென்ஷன்ஸ் மெட்டஃபிசிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் உபநிஷாஸ் வாஸ் அல்டிமேட்லி சால்வ்டு இன் மிஸ்டிசிசம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா தியானத்தால் உண்மையும் பரம்பொருளையும் காணலாம் என்ற ஒரு நம்பிக்கை வேதத்தில் ஸ்ட்ராங்காக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபார் அடிஷ்னல் ஆன்ஷியன் ஸ்டடீஸ், முற்காலத்தில் உள்ள அந்த என்ன சொல்கிறது, அந்த படிப்பு பட்டய முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அக்சியாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்சியாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் வேல்யூஸ், பொருட்களின் மதிப்பு பற்றி நம்ம படிக்கிறது. இதை வந்துட்டு ஸ்டடி ஆஃப் அக்சியாலஜின்னு சொல்கிறாங்க. ஆன்டாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பொருட்களின் தொடக்கம் அப்படின்றது குறிப்பிடுகிறது. ஸ்டடி ஆஃப் ஆன்டாலஜி மீன்ஸ் ஆரிஜின் ஆஃப் த மெட்டீரியல், ரைட், ஓகே. எபிஸ்டமாலஜி அப்படின்னா என்னென்னா, இது முக்கியமானது, இது அதிகமாக நம்ம வந்துட்டு பழக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். எபிஸ்டமாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் நாலேஜ், அறிவின் எல்லை மூலத்தை பற்றி படிக்கக்கூடியது எபிஸ்டமாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வி சி புத்திசம், த சிஸ்டம் டாக் பை புத்தா, புத்திசத்தினுடைய கொள்கைகள் புத்தரால் போதிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த புத்திசம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 520 BCE. புத்தாவுடைய பர்த் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த்த கௌதம புத்தா, அண்ட் இந்தியன் பிரின்ஸ், ஒரு இந்திய இளவரசராக புத்தர் நமக்கு அறியப்படுகிறார். நத்திங் இஸ் பெர்மனன்ட் அப்படின்றது அவருடைய கொள்கையில் தலையாய கொள்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்ற கொள்கையை புத்திசம் தாங்கி பிடிப்பதாக இருக்கிறது. இட்ஸ் ஒரிஜினல் லாங்குவேஜஸ், புத்திசத்தினுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் அப்படின்னா பாலிமொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சீக்ரெட் புக், த சீக்ரெட் புத் ஆஃப் சீக்ரெட் புக் ஆஃப் புத்தா அல்லது புத்திசம் அப்படின்னா பாலிகனான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பாலிகனான தான் திருப்பீடகா அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பீடகாவில் நியூமரஸ் மகாயன சூத்ராஸ், நிறைய சூத்திரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நிர்வாணா இஸ் ஹெவன்லி பாரடைஸ், ஸோ புத்திசம் பிலீவ்ஸ் நிர்வாணா. அப்போ நிர்வாணம் அப்படின்றது, நிர்வாணம்னா அனைத்தையும் துரத்தல் அப்படின்றது என்னென்னா ஹெவன்லி பாரடைஸ், ஒரு இறைத்தன்மையை நோக்கிய ஒரு விஷயமாக வந்துட்டு புத்திசம் பார்க்கப்படுது, ரைட். ஹியர் வி சி த்ரீ மார்க்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், த்ரீ மார்க்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா மூன்று இருப்புகளை உறுதிப்படுத்துவதாக புத்திசம் குறிப்பிடுகிறது. அந்த மூன்று இருப்புகள் என்ன அப்படின்னா அனட்டா, அன்னிக்கா, அண்ட் துக்கா. அனட்டா என்பது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை, சுயமும் இல்லை. சுயமும் இல்லை என்ன அப்படின்னா தானாக எந்த ஒரு பொருளும் உருவானது இல்லை, எல்லாமே அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டது என்ற ஒரு கொள்கையை விளக்குவதாக அனட்டா இருக்கிறது. அன்னிக்கா என்பது அனட்டாவுடைய சிமிலாரிட்டி தான், தற்போது இருக்கிற எல்லாமே மாற்றத்திற்குரியது மற்றும் எல்லாமே இயல்பாகவே நடக்கிறது என்ற ஒரு கொள்கையை விளக்குவதாக அனிக்கா அப்படின்றது இருக்கிறது. ஆக துக்கா என்பது இந்த அனிக்கா அண்ட் அனட்டாவின் சுய வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது. அதாவது சஃபரிங் இஸ் த பார்ட் ஆஃப் ஹியூமன் கண்டிஷன், துன்பமே மனிதனின் ஒரு பகுதி அப்படின்றத புத்திசம் வந்துட்டு குறிப்பிடுகிறது. ஓகே, ஹியர் யூ சி த்ரீ ட்ரைனிங் ஆஃப் புத்திசம், புத்திசம் தனது மூன்று பயிற்சிகளை பிரதானமாக கொண்டிருக்கிறது. ஒன்று மாரல் டிசிப்ளின், ஒழுக்கம். இரண்டாவது கான்சென்ட்ரேஷன் கவனம். மூன்றாவது விஸ்டம், ஞானம் பெறுதல்.
இங்க புத்திசத்தின் எயிட் ஃபோல்டு பாத்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன எயிட் ஃபோல்டு பாத்ஸ் வந்துட்டு மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று விஸ்டம், ஞானம் பெறுதல். அப்போ ஞானம் பெறுதல் எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ரைட் வியூ, செகண்ட் ரைட் இன்டென்ஷன், அண்டு மொராலிட்டி. மொராலிட்டினா ஒழுக்கம் பெறுதல் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரைட் ஸ்பீச் அண்ட் ரைட் ஆக்ஷன் அண்ட் ரைட் லைவ்லிஹுட், நல்ல பேசுதல், நல்ல நடத்தை, நல்ல வாழ்க்கை முறை அடிப்படையாக கொண்டது மொராலிட்டி. தேர்ட் ஒன் மெடிடேஷன், தியான முறை, வழிபடுதல். இப்போ பார்த்தோம்னா அதில் ரைட் எஃபோர்ட், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ரைட் கான்சன்ட்ரேஷன். ரைட் எஃபோர்ட், நல்ல ஒரு முயற்சி, ரைட் மைண்ட்ஃபுல்னஸ், நல்ல ஒரு சிந்தனையை ஆற்றலை கொண்டிருத்தல், ரைட் கான்சன்ட்ரேஷன், நல்ல ஒரு சரியான ஒரு கவனத்தை செலுத்துதல். இதை தான் வந்து புத்திசத்தின் எயிட் ஃபோல்டு பாத்ஸாக குறிப்பிட்டிருக்கு. ஹியர் யூ கேன் சி த புத்திசம் டீச்சர்ஸ் இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் த சிக்ஸ் பர்செப்ஷன்ஸ் ஆர் ஒன் இஸ் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் கவனம். செகண்ட் ஒன் இஸ் எஃபோர்ட்ஸ், முயற்சிகள். தேர்ட் ஒன் இஸ் எத்திக்கல் பிஹேவியர், நெறிமுறை நடத்தை. ஃபோர்த் ஒன் இஸ் ஜெனரோசிட்டி, உயர் பண்புடைமை அல்லது உயர்ந்த பண்புடைமை. ஃபிஃப்த் ஒன் இஸ் பேஷன்ஸ், பொறுமை அல்லது அமைதி. சிக்ஸ்த் ஒன் இஸ் விஸ்டம், ஞானம் பெறுதல். இவைத்தான் சிக்ஸ் பர்செப்ஷன் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. ஹியர் யூ கேன் சி த ஃபைவ் ஹிண்ட்ரன்சஸ், புத்திசம் வலியுறுத்தும் ஐந்து தடைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்சுவல் டிசையர், ஒன்று பாலுணர்வு சார்ந்த ஆசை கொண்டிருத்தல். இரண்டாவதாக இல் வில், தவறான விருப்பம் கொண்டிருத்தல். தேர்ட் ஒன் ஸ்லாத் அண்ட் டார்பர், சோம்பல் மற்றும் அசைவற்ற நிலையில் இருத்தல். நான்காவதாக ரெஸ்ட்லெஸ்னஸ், ஓய்வின்மை. ஃபிஃப்த் ஒன் இஸ் த டவுட், சந்தேக மனப்பான்மை கொண்டிருத்தல். இவை ஐந்தும் புத்திசம் வலியுறுத்தும் ஐந்து தடைகள் என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வி ஜஸ்ட் கம் டு அன் எண்ட் ஆஃப் தி செஷன். இந்த பயிற்சியின் முடிவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த பயிற்சியின் தொடர்ச்சியாக, இந்த வகுப்பின் தொடர்ச்சியாக, யோகா, ஜைனிசம், வித்யா, தயானந்த், தர்ஷன் அண்ட் இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸ் ஆன் எஜுகேஷனல் ஸ்டடீஸ் இவற்றை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். I hope you all this presentation is useful to you, and I request you to kindly subscribe our channel and follow our channel. We are planning to teach the UGC NET education syllabus further, and also I request to keep watching and keep supporting. You just forward this teaching presentation to the needy, those who are preparing for UGC NET education particularly. Thanks for watching. Stay tuned with Your Kalaimani, the Light YouTube channel, the way to the wisdom. Thank you so much.